சென்னை புளியந்தோப்பு பகுதியில் கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சுந்தரராஜபுரம் குடியிருப்பு பகுதி மக்களை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவிப்பதுடன் நிவாரண உதவிகளையும் வழங்குகிறார். இதுகுறித்த நேரலை காட்சிகளை தற்போது கண்டு வருகிறோம். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ஜெயலாணி. ஜெயலாணி, தற்போது புளியந்தோப்பு பகுதிக்கு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார். இதை பற்றி விரிவான தகவல்களை சொல்லுங்கள். பூர்ணிமா, அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா தற்போது புளியந்தோப்பு பகுதியில் பெருமழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து வருகிறார். அந்த நேரலை காட்சிகளையே தற்போது நாம் சென்னை புளியந்தோப்பு பகுதியில் கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சுந்தரராஜபுரம் குடியிருப்பு பகுதி மக்களை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவிப்பதுடன் நிவாரண உதவிகளையும் வழங்குகிறார். இதுகுறித்த நேரலை காட்சிகளை தற்போது கண்டு வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ஜெயலாணி. ஜெயலாணி, தற்போது புரட்சித்தாய் சின்னம் அவர்கள் புளியந்தோப்பு பகுதிக்கு வருகை புரிந்திருக்கிறார். இதை பற்றி விரிவான தகவல்களை சொல்லுங்க. தமிழகத்தில் நேற்று இரண்டு தினங்களாக கனமழை என்பது வெளுத்து வாங்கியது. இதன் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் மழையின் தாக்கத்தின் காரணமாக பொதுமக்கள் பல்வேறு துயரங்களை சந்தித்தார்கள். குறிப்பாக விளம்பர திமுக அரசு இந்த பருவமழையில் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முறையாக மேற்கொள்ளாத காரணத்தினால் சென்னையில் பல்வேறு பகுதிகள் வெள்ளத்தில் தத்தளிக்கக்கூடிய சூழல் என்பது காணப்பட்டது. இதனால் சென்னையில் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய வீடுகளுக்குள்ளாகவும் மழையை புகுந்து கடும் துயரங்களை பொதுமக்கள் சந்தித்து வந்தார்கள். இந்த நிலையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை அம்மாவின் வழியில் பயணிக்கும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தாய் உள்ளத்தோடு தற்போது புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் நேரடியாக வருகை தந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சந்தித்து தற்போது நிவாரணப் பொருட்களை வழங்கி வருகிறார்கள். அந்த நேரலை காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக அம்மாவின் வழியில் பயணிக்கும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் ஒவ்வொரு பெருமழை வெள்ளத்தின் போதும் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து வருகிறார். குறிப்பாக கடந்த ஆண்டு டிசம்பரின் போது பெருமழையின் போது தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கி அவர்களது கோரிக்கைகளை ஏற்றி பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து கொடுத்தார். அதே போன்று கடந்த ஆண்டு பெருமழை வெள்ளத்தின் போதும் சென்னை மக்கள் பாதிப்படைந்ததை பேரை அறிந்து அவர்களுக்கு பல்வேறு நிவாரண உதவிகளை வழங்கி வந்தார். இந்த நிலையில் தற்போது அம்மாவின் வழியில் பயணிக்கக்கூடிய அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் புளியந்தோப்பு சுந்தரராஜபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து வருகிறார். குறிப்பாக புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் புளியந்தோப்பு பகுதிக்குள்ளாக வருகை தரும் போது பொதுமக்கள் ஆரவாரத்துடன் வருகை அவர்களை வரவேற்றார்கள். அது மட்டுமல்லாமல் பொதுமக்கள் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை இரட்டை விரல் காட்டி இரட்டை இலை சின்னத்தோடு அவர்களை வரவேற்றார்கள். மேலும் தற்போது மேற்கொண்டு வரக்கூடிய அந்த விளம்பர திமுக அரசின் ஆட்சி தங்களுக்கு எந்த ஒரு நலத்திட்ட உதவிகளும் கிடைக்கப்பெறவில்லை என்பதாக தொடர்ந்து புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களிடம் கோரிக்கையும் வைத்தார்கள். ஒவ்வொரு பெருமழையின் போதும் தாங்கள் பல்வேறு துயரங்களை சந்தித்து வருவதாகவும் இதனால் பல இன்னல்களை சந்தித்து வருவதாகவும் தொடர்ந்து புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களிடம் பொதுமக்கள் குறைகளை தெரிவித்தார்கள். தற்போது தாய் உள்ளத்தோடு பயணிக்கக்கூடிய அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தற்போது நலத்திட்ட உதவிகளை புளியந்தோப்பு பகுதியில் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கி வருகிறார்கள். ஏற்கனவே பெருமழை வருவதற்கு முன்பாகவே அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் பல்வேறு எச்சரிக்கைகளை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என திமுக அரசிற்கு ஏற்கனவே அறிவுறுத்தியிருந்தார்.
குறிப்பாக வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பாகவே இங்கு நடைபெற்று வரக்கூடிய அந்த மழைநீர் வடிகால் பணிகள் என்பது ஆமை வேகத்திலேயே நடைபெற்று வருகிறது. இதனால் பொதுமக்களுக்கு பல்வேறு பாதிப்புகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறது என்பதாக ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்தார். ஆனால் அதையெல்லாம் செவிசாய்க்காத விளம்பர திமுக அரசு தற்போது கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக பெய்த மிதமான மழையின் காரணமாகவே தற்போது சென்னையில் பல்வேறு பகுதிகள் தற்போதும் வரை மீள முடியாத அளவிற்காக பெருமழையால் பாதிக்கப்படக்கூடிய சூழல் என்பது நிலை வருகிறது. இதன் காரணமாக பொதுமக்கள் தங்களது வீடுகளில் இருக்கக்கூடிய பொருட்கள் உடைமைகள் என அனைத்தையும் இழந்து தவித்து வருகிறார்கள். இந்த நிலையில் எல்லா பொருட்களையும் இழந்து எங்கதையும் இருக்கக்கூடிய மக்களை மீட்டெடுக்கும் வகையில் அவர்களுக்கு துயருக்கு கரம் கொடுக்கும் வகையிலும் அவர்களது துயரை குடைக்கும் வகையிலும் அம்மாவின் வழியில் பயணிக்கும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தற்போது புளியந்தோப்பு சுந்தரராஜபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நேரில் வருகை தந்து அவர்களது துயர்களை துடைக்கும் வகையில் தற்போது அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை தெரிவித்து அவர்களது துயருக்கு ஆறுதலான வார்த்தைகளை தெரிவிப்பது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கி வருகிறார்கள். குறிப்பாக உணவு இல்லாமல் அத்தியாவசிய பொருட்கள் இல்லாமல் சிரமப்பட்டு வரக்கூடிய மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரில் சந்தித்து அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தற்போது ஆறுதலான வார்த்தைகளை தெரிவித்து அவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார்கள். அதனை இன்முகத்தோடு பெற்றுக் கொண்டு வரக்கூடிய பொதுமக்கள் அவர்கள் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் வாழ்க என்ற கரகோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். தொடர்ந்து புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் இது போன்று பெருமழை காலத்தின் போதும் பேரிடர் காலங்களிலும் போதும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரில் சென்று ஆறுதல்களை தெரிவிப்பது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகளையும் தொடர்ந்து வழங்கி வருகிறார்கள். அம்மாவின் வழியில் பயணிக்கும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை பொதுமக்களும் இன்முகத்தோடும் ஆரவாரத்தோடும் மன மகிழ்ச்சியோடும் வரவேற்று வருகிறார்கள். தொடர்ந்து இந்த விளம்பர திமுக ஆட்சியின் அவலத்தையும் பொதுமக்கள் ஒவ்வொருவரும் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களிடம் எடுத்துரைத்து வருகிறார்கள். தற்போது நாம் நேரடியாக பார்க்கக்கூடிய காட்சிகள் ஒவ்வொரு பெருமழையின் போதும் பாதிக்கப்படக்கூடிய அந்த மக்களை சந்தித்து அவர்களது குறைகளை கேட்பது மட்டுமல்லாமல் அவர்களது குறைகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளையும் அரசிடம் தொடர்ந்து எடுத்துரைத்து வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாகவே தற்போது நாம் பார்க்கக்கூடிய காட்சிகள் புளியந்தோப்பு சுந்தரராஜபுரம் முடிவெடுக்கக்கூடிய மக்களுக்கு தொடர்ந்து நலத்திட்ட உதவிகளை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் வழங்கி வருகிறார்கள். அந்த காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறேன். சென்னை புளியந்தோப்பு பகுதியில் கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சுந்தரராஜபுரம் குடியிருப்பு பகுதிக்கு தற்போது புரட்சித்தாய் சின்னம் அவர்கள் வருகை புரிந்துள்ளார். அப்பகுதியில் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறி நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார் புரட்சித்தாய் சின்னம் அவர்கள். நேரலையாக கண்டு வருகிறோம். பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் பல்வேறு கோரிக்கைகளை புரட்சித்தாய் சின்னம்மாவிடம் முன்வைத்து வருகிறார்கள். அது குறித்தும் தற்போது நம் செய்தியாளர் நேரலையாக கள நிலவரத்தை வழங்க கேட்டோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் 53rd ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் இந்த தினத்தில் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சுந்தரராஜபுரம் குடியிருப்பு பகுதிக்கு வருகை புரிந்து அங்கு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் தெரிவித்து நிவாரணப் பொருட்களை தற்போது வழங்கி வரும் நேரலை காட்சிகளை பார்த்து வருகிறோம். கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் பல்வேறு கோரிக்கைகளை புரட்சித்தாய் சின்னம்மாவிடம் முன்வைத்து வருகிறார்கள். சென்னை புளியந்தோப்பு பகுதியில் கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சுந்தரராஜபுரம் குடியிருப்பு பகுதிக்கு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தற்போது வருகை புரிந்து அப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து
கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து நலத்திட்ட உதவிகளை வழங்கி வரும் காட்சிகளை நேரலையாக தற்போது நாம் கண்டு வருகிறோம். அப்பகுதி மக்கள் பல்வேறு கோரிக்கைகளை புரட்சித்தாய் சின்னம்மாவிடம் முன்வைக்கிறார்கள். அதனை கவனமுடன் கேட்டறிந்து புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து நலத்திட்ட உதவிகளை வழங்கி வரும் காட்சிகளை தற்போது நாம் நேரலையாக பார்த்து வருகிறோம். மாவழியில் மக்கள் பயணம் செம்மையாக செல்லும் வழியில் உண்மையான தொண்டர்களுக்கு நன்றி.